சென்னை திருவொற்றியூரில் சுகாதார குழுவின் கணக்கெடுப்பு பணியை சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் நேரில் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை மிக முக்கியமான கட்டத்தில் இருக்கிறோம் என்றும், சென்னை மாவட்டத்தில் உள்ள எல்லா வீடுகளிலும் தினமும் கண்காணிக்க உள்ளோம் என்றும் கூறினார். மேலும் சென்னையில் இதுவரை 40 இடங்களில் பாதுகாப்பு வளையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்று கூறிய அவர், சென்னையில் மட்டும் தடை செய்யப்பட்ட 43 இடங்களில் உள்ள அனைத்து வீடுகளிலும் காய்ச்சல் சளி உள்ளவர்களை கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். மேலும் சென்னை ஃபீனிக்ஸ் வணிக வளாகத்திற்கு சென்ற 3000 மேற்பட்டோரை மருத்துவ பரிசோதனை செய்ததில் கொரோனா அறிகுறி இல்லை என்றும் மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் கூறினார். சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை இந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் இப்போ ஒரு மிக முக்கியமான கட்டத்தில் இருக்கோம். இந்த கட்டத்தில் வந்து எடுக்கக்கூடிய டேட்டா வீடு வீடாக சென்று நம்ம ஊழியர்கள், பல்வேறு நிலையில் இருக்கிற அலுவலர்கள், மருத்துவர்கள் இருந்து கடைநிலை ஊழியர்கள் வரை இந்த பணியில் இப்போ இன்வால்வ் ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 16,000 பேர் வந்து மாநகரத்தினுடைய அனைத்து வார்டுகள் எல்லா மண்டலங்களிலும் வந்து இந்த வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. கொரோனா பாதிப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கொரோனா வைரஸ் தொற்றை தடுக்க தமிழகத்தில் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் ஊரடங்கை பயன்படுத்தி தனியார் நிறுவனங்களில் ஆட்குறைப்பு செய்தாலோ சம்பளம் பிடித்தாலோ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் எஸ்பி வேலுமணி கூறினார். பல்வேறு கூட்டங்களை நடத்தி, தொடர்ந்து கூட்டங்களை நடத்தி, ஒவ்வொரு மாவட்டத்துடைய அமைச்சர்களுக்கும், ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும், அனைத்து துறைகளுக்கும் வேகமாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து மற்ற நாடுகள்லாம் பாராட்டக்கூடிய வகையில் இன்னைக்கு முதலமைச்சருடைய நடவடிக்கை இருக்கிறது. எங்கேயுமே எந்த விலை உயரவும் இருக்கக்கூடாதுன்னு இருக்காங்க. ஆகவே அதை வந்து நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய வியாபாரிகள் எங்கேயுமே விலை உயர்வு நாமக்கல்லில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கொரோனா தடுப்பு ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் தங்கமணி கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஊரடங்கு அமலில் இருப்பதால் தமிழகத்தில் வரும் 14 வரை டாஸ்மாக் மதுக்கடைகள் நிச்சயம் திறக்கப்படாது என்றும், மதுவுக்கு அடிமையானவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் ஏற்படுத்தப்பட்டுள்ள சிறப்பு கலந்தாய்வில் பங்கேற்று சிகிச்சை பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஒவ்வொரு மருத்துவமனை, மெடிக்கல் காலேஜ், மருத்துவமனை இதெல்லாத்தையும் அவங்க கவுன்சிலிங் பண்ண வேண்டும் என்று அதற்காக நிதி ஒதுக்கி ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அப்படி முடியாதவங்களும் அங்கே சென்று வைத்தியம் செய்ய வேண்டும் என்று, சிகிச்சை பெற வேண்டும் என்று நாங்கள் கூறியிருக்கின்றோம். அதை மீறியும் ஒரு சில இடத்துல நடக்கிறது. காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அதே போல் அவேர்னஸும் நாங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதுபோல் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணமும். அதற்காக கடை முன்கூட்டியே திறக்கப்படாது. கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக சென்னை நங்கநல்லூர் பகுதியைச் சேர்ந்த செல்வராணி என்பவர் காவலர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு முகக்கவசங்களை இலவசமாக வழங்கி வருகிறார். மேலும் ஏராளமான முகக்கவசங்களை தயாரித்து ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த செலவில் முகக்கவசங்களை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார். இருக்கிற துறைங்களில் நான் மாஸ்க் ரெடி பண்ணி 4000 பேசிக்கிட்டு நான் வெளியே வந்து காவல்துறைங்களுக்கும் துப்புரவு பணியாளர்களுக்கும் ரோட்டில் அந்த மாதிரி கூட இருக்கிறவங்களுக்கும் நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்ருந்தோம். அப்புறம் பக்கத்தில் மெடிக்கல் ஷாப்பு, அப்புறம் பார்த்துட்டு எனக்கு ஒரு 500 பீஸ் கொடுங்க, 1000 பீஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, எங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிட்டு 8 ரூபாயிலிருந்து 10 ரூபா வரை நாங்கள் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கொரோனா வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்தும் வகையில் நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் ஏழை எளிய கூலி தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனை அறிந்த பல்வேறு அமைப்பினரும் அரசியல் கட்சியினரும் அவர்களுக்கு உதவி செய்து வருகின்றனர். இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்ட மாநகரம் நண்பர்கள் சார்பில் பசி பட்டினியால் வாடும் ஏழை எளியவர்களுக்கு உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட நகர காவல் கண்காணிப்பாளர் பிரகாஷ் உணவு பொட்டலங்களை ஏழை எளிய மக்களுக்கு வழங்கினார். கொரோனா வைரசின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் பல்வேறு சமூக அமைப்பினரும் அரசியல் கட்சியினரும் பொதுமக்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக திமுக சார்பில் சென்னை கிழக்கு மாவட்டம் 52 வடக்கு 85வது வட்ட செயலாளர் கண்ணபிரான் தலைமையில் 100 மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு
அரிசி, சர்க்கரை, பருப்பு உள்ளிட்ட மளிகை பொருட்களும் முகக்கவசங்கள் கிருமி நாசினி வழங்கப்பட்டது. கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பகுதியில் உள்ள நலிவடைந்த ஏழை குடும்பத்தினருக்கு காவிரி டெல்டா விவசாய பாச சங்கத்தின் கூட்டமைப்பு தலைவர் இளங்கீரன் மற்றும் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் பிரகாஷ் ஆகியோர் தலைமையில் அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட மளிகைப் பொருட்களும் காய்கறிகளும் வழங்கப்பட்டது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அடுத்த சிந்தாமணி ராஜவன் நகரை சேர்ந்த நல்லுசாமி என்பவரது மகன் ராமமூர்த்தி லோடுமேன் வேலை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் ராமமூர்த்தி காலனி கண்ணன் காலனி வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த நான்கு பேர் கொண்ட மர்ம கும்பல் அவரை அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி சென்றுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த அவனியாபுரம் போலீசார் உயிர் இழந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த கொலை குறித்து வழக்கு பதிவு செய்த அவனியாபுரம் போலீசார் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். கொரோனா வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்தும் வகையில் நாடு முழுவதும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் அனைவரும் வீடுகளிலேயே முடங்கியுள்ளனர். இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உணவின்றி தவித்து வரும் ஆதரவற்றவர்களை தேடி அவர்களுக்கு உணவு வழங்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாமுண்டீஸ்வரி முயற்சி எடுத்துள்ளார். அதன்படி பேருந்து நிலையம், கோவில்கள் உள்ளிட்ட பகுதிகளில் ஆதரவற்று உணவின்றி தவித்து வருபவர்களுக்கு காவலர்கள் உணவு வழங்கி வருகின்றனர். காவலர்களின் இந்த மனிதாபிமான செயல் பொதுமக்கள் மத்தியில் நன்மதிப்பை பெற்றுள்ளது. கொரோனா வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்தும் வகையில் நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனால் அனைத்து மதுக்கடைகளும் மூடப்பட்டுள்ளது. இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அடுத்த நாலாட்டின் புத்தூர் பகுதியில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்யப்படுவதாக கோவில்பட்டி காவல் உதவி ஆய்வாளர் இசக்கி ராஜாவுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் சம்பவ இடத்துக்கு சென்ற காவல் உதவி ஆய்வாளர் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்த நபரை கைது செய்தார். கரூர் மாவட்டம் தோட்டக்குறிச்சி பேரூராட்சிக்குட்பட்ட ஐயம்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கொரோனா வைரஸ் தடுப்பு பணிகள் குறித்து போக்குவரத்து துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது பணியில் இருந்த தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்களாக முகக்கவசங்கள் மற்றும் கிருமி நாசினிகளை அவர் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து வேலாயுதம்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு சென்ற அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அங்கு பணியாற்றும் புகலூர் பேரூராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்களை வழங்கினார். திருப்பூர் மாநகர பகுதிகளில் ஊரடங்கிலும் அயராது பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கும் விதமாக உதவி ஆணையர் வெற்றிவேந்தன் தலைமையில் திருப்பூர் வடக்கு காவல் நிலைய ஆய்வாளர் கணேசன் உள்ளிட்டோர் 30 தூய்மை பணியாளர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவித்தனர். மேலும் அவர்களுக்கு தலா 10 கிலோ அரிசி வழங்கினர். கொரோனா வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்தும் வகையில் நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பொதுமக்கள் சிலர் தடை உத்தரவை மீறி தேவையின்றி வெளியில் சுற்றித் திரிகின்றனர். இதுபோன்று உத்தரவை மீறி சுற்றித் திரிபவர்களுக்கு வினோத தண்டனைகளை போலீசார் வழங்கி வருகின்றனர். இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் காமராஜர் சிலை அருகே கண்காணிப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த 50 மேற்பட்ட வாகன ஓட்டிகளை பிடித்த போலீசார் அவர்களின் கைகளை உயர்த்தி இனிமேல் அரசு உத்தரவை மீறி வெளியே வரமாட்டோம், அரசு உத்தரவுக்கு கட்டுப்படுவோம் என உறுதிமொழி ஏற்க வைத்தனர். கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்கும் வகையில் நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஏழை எளிய மக்கள் மற்றும் தினக்கூலி தொழிலாளர்கள் அன்றாட தேவைகளுக்கு பணம் இன்றியும் உணவு இன்றியும் தவித்து வருகின்றனர். இதனை அறிந்த சிலர் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து வருகின்றனர். இந்நிலையில் நாகை மாவட்டம் சீர்காழி அடுத்த திட்டை ரோடு, நங்கநல்லூர் தெரு, குளக்கரை, கீழ தென்பாதி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 500 மேற்பட்ட குடும்பத்தினருக்கு திமுக சார்பில் நாகை வடக்கு மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் கலைவாணன் மற்றும் சீர்காழி நகர செயலாளர் சுப்ராயன் உள்ளிட்டோர் காய்கறிகளை வழங்கினர். உலகையே அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்கும் வகையில் தமிழக அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அது மட்டுமின்றி சமூக அமைப்பினரும் அரசியல் கட்சியினரும் அரசுக்கு உதவும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் அடுத்த பம்மல் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் திமுக ஆலந்தூர் சட்டமன்ற உறுப்பினரும் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட செயலாளருமான அன்பரசன் தலைமையில் கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்கும் வகையில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்கும் வகையில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் ஏழை எளிய மக்கள் மட்டுமின்றி காட்டுப்பகுதி மற்றும் மலைப்பகுதிகளில் வசித்து வரும் வன விலங்குகளும் உணவின்றி தவித்து வருகின்றன.
இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் தண்டாரம்பட்டு மணலூர்பேட்டை உள்ளிட்ட காட்டு பகுதிகளில் உணவின்றி தவித்து வந்த 350 மேற்பட்ட குரங்குகளுக்கு சமூக சேவகர் மணிமாறன் மற்றும் உலக மக்கள் சேவை மையம் செயலாளர் லோகநாதன் ஆகியோர் உணவு, பழங்கள் மற்றும் பிஸ்கட் வழங்கினர். இதனை பசியுடன் இருந்த குரங்குகள் ஆர்வத்துடன் உண்டது. இவர்களின் இந்த செயலை காவல்துறையினர் வெகுவாக பாராட்டினர். கொரோனா வைரஸ் காரணமாக ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதை அடுத்து அனைத்து உணவகங்களும் மூடப்பட்டதால் தூத்துக்குடியில் தெருக்களில் உள்ள நாய்கள் உணவின்றி தவித்து வந்துள்ளது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி உத்தரவின் பேரில் தூத்துக்குடி மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறை மற்றும் விலங்குகள் ஆர்வலர்கள் சார்பில் தெரு நாய்களுக்கு உணவு சமைத்து வழங்கப்பட்டது. தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம், பிரைன் நகர், அண்ணா நகர், சிவன்கோவில் உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளில் தெருக்களில் சுற்றி திரிந்த நாய்களுக்கு அவர்கள் உணவளித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பாக தெருவிலே பசியால் கிடக்கும் தெரு நாய்களுக்கு உணவளிக்கும் திட்டம் இது வந்து நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து ஏற்கனவே பத்திரிகையில் வந்து இதை பேட்டி கொடுத்துருக்குறாங்க. அதன்படி தினமும் வந்து தெருவில் வந்து பசியால் கிடக்கிற நாய்களுக்கு நம்ம தூத்துக்குடி கால்நடை பராமரிப்புத்துறை சார்பாக இந்த மாவட்டத்தில் எந்த விலங்கும் பசி பட்டினியாக கிடக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த முடிவெடுத்து நாங்கள் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கிறது வந்து விலங்கு நல ஆர்வலர்கள். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பத்தில் கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அம்மாநில முதலமைச்சர் நாராயணசாமி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் மருத்துவ முகாமில் உள்ள மருத்துவ அதிகாரிகளிடம் ஆலோசனை மேற்கொண்ட அவர் வீராம்பட்டினம் தற்காலிக காய்கறி கடைகள் மற்றும் ஊரணாங்குப்பம் தற்காலிக காய்கறி கடைகளை பார்வையிட்டு அங்குள்ள சிறு வியாபாரிகளுக்கு முகக்கவசம் கொடுத்து சமூக இடைவெளியை கடைபிடிக்க அறிவுறுத்தினார். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தனியார் பங்களிப்புடன் அமைக்கப்பட்டுள்ள கிருமி நாசினி பாதையை திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் விஜய கார்த்திகேயன் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திருப்பூரில் 7 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டதில் ஒருவர் நலமுடன் வீடு திரும்பிய நிலையில் 6 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். முதல் கேஸ் நமக்கு ரிப்போர்ட் ஆன கேஸ் வந்து பாசிட்டிவ் கேஸ், அவர் வந்து முழுமையாக குணமடைஞ்சு வீட்டுக்கு திரும்பியிருக்காரு நல்ல நிலையில். அடுத்தடுத்து வரக்கூடிய நம்ம நடவடிக்கைகளுமே வந்து தொடர்ந்து எடுத்துட்ருக்கோம். இந்த கண்டெய்ன்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் முழுமையாக எடுத்துட்ருக்கோம். இப்போ நமக்கு வந்து 7 பாசிட்டிவ் கேஸ் இருக்குது, ஒருத்தர் டிஸ்சார்ஜ் ஆகிட்டார். அதில் தவிர்த்துட்டோம் அப்படின்னா 6 பேர் ஆக்டிவ் கேஸஸ். ஸோ இதுக்கு எல்லாமே கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸ் அப்படின்னு ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அங்கே வந்து முழு கண்டெய்ன்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டுருக்கு. நாகை மாவட்டம் சீர்காழியில் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகாரிகள் எவ்வாறு மேற்கொண்டு வருகின்றனர் என்பது குறித்து நாகை மாவட்ட ஆட்சியர் பிரவீன் நாயர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கொரோனா வைரஸ் குறித்து சீர்காழி பகுதி மக்கள் யாரும் பயப்பட வேண்டாம் என்றும் வதந்திகளை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். பயப்பட வேண்டியது ஒன்றும் இல்லை, ஏற்கனவே அவங்க டிவியில் பார்த்துருப்பாங்க இல்லை பேப்பரில் படிச்சிருப்பாங்க. அதே தான், இந்த வியாதிக்கு ஒரே ஒரு மருந்து சோஷியல் டிஸ்டன்சிங் தான். சமூக இடைவெளி விட்டு இருந்தால் யாருக்குமே பயப்பட வேண்டியதில்லை. நீங்களே பார்த்தீங்க, நாங்கள்லாம் மாஸ்க் போட்டுட்டு அந்த கண்டெய்ன்மெண்ட் ஏரியாவில் தான் நான், ஏடிஎஸ்பி, டிஎஸ்பி, கமிஷனர், தஸ்லா எல்லோரும் போயிட்டுருக்கோம். ஸோ போதுமான ப்ரொடெக்ஷன் எடுத்தால் அது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக தான் நாங்களும் வந்திருக்கோம். கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக பொதுமக்கள் காய்கறி சந்தைகளில் கூடுவதை தவிர்க்க கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள தண்டேஸ்வர நல்லூரில் ஊராட்சி மன்ற தலைவர் மாரியப்பன் வீடுதோறும் சென்று காய்கறிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் குமராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் விமலா மற்றும் ராஜசேகர் ஆகியோர் கலந்து கொண்டனர். கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் சுகாதாரத்துறையினர், காவல்துறையினர், தூய்மை பணியாளர்கள் அயராது பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் சென்னை செந்நீர்குப்பம் ஊராட்சியில் 100 மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு எஸ்வி நகர் குடியிருப்பு நல சங்கத்துடன் இணைந்து ஊராட்சி மன்ற தலைவர் கோட்டீஸ்வரி அன்பு 1 மாதத்திற்கு உண்டான தக்காளி, வெங்காயம், அரிசி, பருப்பு உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினார்.